ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் மழையில் இருந்தும் தண்ணி வெள்ளத்தில் இருந்தும் ஓரளவு கொஞ்சம் பெட்டராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, எல்லாருக்காகவும் நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். சென்னையில் இதிலேருந்து சென்னை சீக்கிரமாக மீண்டு வரட்டும். யார் யார் வீட்டாண்டில் தண்ணி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டாண்டையும் தண்ணி பயங்கர தண்ணி இருந்தது. பட் எங்கள் வீட்டானா எங்கள் ஏரியாவில் இல்லை, எங்கள் பக்கத்துலலாம் நிறையவே தண்ணி இருந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த கருப்பு கவுனி அரிசியை பற்றி பேசி பேசி எனக்கு அது சமைக்கணும்னு ரொம்ப ஆர்வமாயிருச்சு. அதனால் இன்றைக்கி வந்து கருப்பு கவுனி அரிசி வச்சு இட்லி எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான மாவு எப்படி அரைக்கிறதுனா உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் கருப்பு கவுனி அரிசி, ஒரு கப் உளுந்து, 2.5 கப் வந்து இட்லி அரிசி, இது எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டு நல்லா ஒரு 4-5 வாட்டி வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நல்லா ஒரு 4-5 வாட்டி வந்து அலசி ஒரு 3-4 மணி நேரம் ஊற விட்டுருங்க. ஸோ இது நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். என்ன தான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமா செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைங்க கண்டிப்பாக வந்து எப்படி எப்படிலாம் அவாய்ட் பண்ணணுமோ அப்படி எப்படிலாம் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்குறப்போ, நம்ம ஃபுட்டாக வந்து உள்ளே கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறப்போ கண்டிப்பாக குழந்தைங்க வந்து ஓரளவு சாப்பிட்டுடுவாங்க. என்னுடைய குழந்தையும் அப்படி தான். நான் வந்து என்ன தான் வந்து பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா செஞ்சு கொடுத்தாலும் இந்த இப்போ கருப்பு கவுனி அரிசியை கூட நம்ம சும்மாவே செஞ்சு கொடுத்தா அவள் சாப்பிட மாட்டாள். இந்த மாதிரி டிஃபன்லேயோ எதுலேயோ மிக்ஸ் பண்ணி கொடுத்தா பெட்டராக இருக்கும், சாப்பிட்டுடுவா. ஸோ இப்போ நல்லா அலசிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மிக்சியில் தான் வந்து அரைக்கிறேன். நீங்கள் கிரைண்டில் அரைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உளுந்து தனியாக இது தனியாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை ஒன்றாவே போட்டு நீங்கள் அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். ஏன்னா குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக செய்கிறதுனால நான் வந்து மிக்சிலே போட்டு அரைச்சிக்கிறேன். இது வந்து ரொம்ப மைசாக நெய்யை அரைக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு 90% இல்லை ஒரு 95% அந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து இதில் வெந்தயம் போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து மாவு அரைச்சிருக்கணும். இதை ஏன் நான் வந்து நல்லா வந்து அரைக்காதீங்க, மையை அரைக்காதீங்கன்னு சொல்லினா, கருப்பு கவுனி அரைச்சி வந்து நார்மலாகவே ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும். கொஞ்சம் வந்து 3/4 வந்து நமக்கு இருக்கிறப்போ தான் வந்து இட்லி வந்து நல்லா ப்ளஃபியாக வரும். நீங்கள் நெய்யை அரைச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி நல்லா ஹார்டான மாதிரி ஆகிடும் அந்த வளவளப்பு தன்மையால். ஸோ இந்த அளவுக்கு வந்து இருந்ததுக்கப்புறம் நான் வந்து எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதில் வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணி கரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து கரெக்டாக ஒரு ஓவர் நைட் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து இதில் வந்து எந்த இதுவுமே ஆட் பண்ணல. உங்களுக்கு என் கை புளிக்காது, நான் வந்து எப்படி இது இது பண்ணுறது, மாவு அப்படியே இருக்கும், நான் என்ன பண்ணுறதுன்றவங்க ஒரு சிம்பிள் மெத்தடு இது, ஒரு டிப்ஸுன்னு கூட நீங்கள் சொல்லலாம். நம்ம முந்தின நாள் நைட்டு மாவு இருக்கும்ல, அந்த மாவை வந்து நார்மலாக அரைச்ச இட்லி மாவில் ஒரே ஒரு கரண்டி இட்லி மாவு எடுத்து இதில் போட்டு அதையும் வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மாவு சூப்பராக புளிச்சு வந்துடும். நான் வந்து கரெக்டாக ஒரு 8-9 மணிக்கு தான் அரைச்சேன். நைட்டு வந்து ஃபுல்லாகவே வந்து அப்படியே விட்டுட்டேன். காலையில் 6 மணிக்கெலாம் பாருங்கள் மாவு எப்படி வந்து புளிச்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு, சூப்பராக வந்திருக்கும். இப்போ அடுத்த நாள் காலையில் பாருங்கள் மாவு எப்படி வந்து புளிச்சு வந்திருக்குன்னு. ஸோ இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மாவு நல்லாவே புளிச்சு வரும். இது புளிக்காது, வெந்தயம் போடல, அது போடல, இது போடலாம் பயப்படவே பயப்படாதீங்க. கரெக்டான குவான்டிட்டியில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இட்லி வந்து சூப்பராக வரும். அது நார்மலாக நம்ம சாப்பிடுவோமே அதே மாதிரி தான் இருக்கும். இட்லி கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு, மற்றபடி டேஸ்ட்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நான் இதில் இன்றைக்கி வந்து இட்லி தான் செய்ய போகிறேன். இன்னொரு நாள் உங்களுக்கு நான் தோசை இதில் எப்படி ஊற்றுன்னு சொல்கிறேன். தோசை ஊற்றுறீங்க அப்படின்னா மறக்காமல் கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம நார்மலாக தோசை பேட்டர் வந்து ரெடி பண்ணவில்லை அந்த மாதிரி இல்லாமல், அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி வந்து இந்த பேட்டர் ரெடி பண்ணணும். அப்போ தான் வந்து தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ இப்போ இட்லி ஊற்றிட்டு இட்லி உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் கட்டுறேன். இதோடைய பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேங்காய் சட்னி இல்லைனா உடச்சக்கடலை சட்னி தான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரெண்டுத்துக்கும். நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து வேர்க்கடலை சட்னி தான் வந்து செஞ்சோம். ஸோ நீங்கள் என்ன சட்னி செஞ்சு சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து அப்டேட் ஆகும். இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி வேறு என்ன ரெசிபி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி சொல்லுவேன். பாய்.